ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டிவி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஓப்பன் புக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புக்கை பார்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம புக்கை பார்த்து எழுதினா மட்டும் வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஹால் டிக்கெட் வாங்குறதுலேருந்து ஆன்சர் ஷீட் நம்ம வந்து சென்ட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, ஸோ அது எப்படி கரெக்டாக பண்ணால் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி வாங்குறது, ஆன்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஸோ அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது இது. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹால் டிக்கெட்லேருந்து எப்படி நம்ம எழுதின ஆன்சர் ஷீட்டை வந்து டிஸ்பேச் பண்ணுங்கிறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் வந்து இதை வந்து சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க என்றைக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும் அப்படின்னு சொல்லி எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி, உங்கள் எக்ஸாம் டேட் உங்கள் காலேஜில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ ஹால் டிக்கெட் இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா வீட்டில் தான் எக்ஸாம் எழுதணும், ஸோ ஹால் டிக்கெட் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வீட்டில் எழுதினாலுமே வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அரியர் எக்ஸாம் ஏதோ ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அது என்னென்ன டேட்டில் வந்து என்ன எக்ஸாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆன்சர் ஷீட் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ டாப் ஆஃப் த ஆன்சர் ஷீட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, யூனிவர்சிட்டியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறமா நேம் இருக்கணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் கோட், இது மூணுமே வந்து டாப் ஆஃப் த ஷீட்டில் வந்து வந்துடணும். நெக்ஸ்ட்டு பாட்டம் ஆஃப் த ஆன்சர் ஷீட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் இருக்கணும், டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இருக்கணும், அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். இது ஒவ்வொரு பேஜ்லேயுமே இருக்கணும், சரிங்களா. ஸோ நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன், இங்கே பாருங்கள். இதுதான் வந்து மாடல் ஆன்சர் ஷீட்டு, தான் அதோடைய சாம்பிள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி எழுதியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஏ ஃபோர் ஷீட்டை சுற்றி ஒரு பார்டர் ஒன்று போட்டுக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து பென்சிலை வச்சு இந்த மாதிரி ஒரு பார்டர் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் அந்த அளவு வச்சுட்டு நீங்கள் பார்டர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்டர் நம்பரு, நேமு, சப்ஜெக்ட் கோட் அண்ட் நேம் இதை வந்து டாப்பில் வந்து எழுதிடுறீங்க. ஸோ கீழே வந்து எக்ஸாம் என்ன டேட்டில் கண்டக்ட் பண்ணுறவங்களோ அந்த டேட்டு போடணும், அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் போடணும். ஸோ பேஜ் நம்பர் வந்து நீங்கள் 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ 1 போடுறீங்க அப்படின்னா 0, 1 அப்படின்னு சொல்லி போடுங்க, வெறும் 1 அப்படின்னு சொல்லி போடாதீங்க. சப்போஸ் யாராவது வந்து அது 1 பக்கத்தில் ஏதோ ஒரு 1, 2 அப்படின்னு போட்டாங்கன்னா அது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. ஸோ உங்கள் பேஜ் இன் கேஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட அது அவங்களால திருப்பி வைக்க முடியாது. ஸோ பேஜ் நம்பர் போடும்போது 0, 1, 0, 2 அந்த பேட்டர்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய சிக்னேச்சர் ரைட் அண்ட் பாட்டமில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் கொடுக்கணும். அப்போ அந்த ஏ ஃபோர் ஷீட்டை திருப்பி அதே தான் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பேப்பர் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எழுதியிருக்கேன், இங்கே என்னுடைய நேம் எழுதியிருக்கிறேன், தென் இங்கே வந்து சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்டோடைய நேம் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய டேட்டு ப்ளஸ் பேஜ் நம்பர் தென் என்னுடைய சிக்னேச்சர். இந்த பேஜுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேஜ் 2. ஸோ இதுலேயும் இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா பேப்பர்ஸ்லையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து ஏ ஃபோர் ஷீட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி லைன் போட்டு இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லைக் உங்கள் நேமு, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் அன்றைக்கும் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்காது, ஏன்னா எக்ஸாம் அன்றைக்கி உட்காந்து நீங்கள் லைன் போட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் தேவை இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைம் சேவ் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ எப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ யூஸ் பிளாக் அண்ட் ப்ளூ பென் ஒன்லி. ஸோ பால் பாயிண்ட் பென் வந்து ப்ரிஃபர்டு. ஸோ நீங்கள் இங்க் பென் வந்து இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஜெல்லில் எழுதினா கூட அந்த பேப்பர் வந்து பேக் சைடில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் வந்து பால் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி யூனிவர்சிட்டிலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு எதுவும் ப்ரௌன், வேறு எதாவது கலர்ஸ், எந்த கலர்ஸுமே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவங்க சொன்ன கலர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் எழுதின பேஜஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் பேஜஸ் வந்து 30 pages வந்து அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா. 15 பேப்பர் 15 ஷீட் 30 pages. ஸோ நீங்கள் ஒரு 29வது பேஜு அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு எம்டி பேஜ் இருக்கும். அந்த எம்டி பேஜை ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருங்க. அது எம்டியாக பிளாங்காக அப்படி விடக்கூடாது. ரைட் யூர் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த சப்ஜெக்ட் கோட் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் கேர்ஃபுல்லி, அதர்வைஸ் இட் மே லீட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஆன்சர் ஷீட் இதில் சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் அந்த சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் அது வந்து கம்பல்சரியாக எழுதணும். ஸோ ஏதோ ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு சப்ஜெக்ட்டுக்கே வந்து நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களால வேல்யூவேஷன் பண்ண முடியாது. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸு ரொம்பவே இருக்குது. ஸோ நம்ம எழுதி முடித்த ஆன்சர் ஷீட்டு வந்து ரெண்டு வகையாக வந்து நம்ம வந்து காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டிக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட் காப்பி, இன்னொன்று வந்து ஹார்ட் காப்பி. சாஃப்ட் காப்பினா நீங்கள் ஆன்சர் எழுதுனீங்க இல்லையா இந்த ஷீட்டு நீங்கள் எழுதி முடிச்சக்கிறமா இந்த ஒவ்வொரு ஷீட்டையும் உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஸ்கேனர் இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மெட் இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பேப்பரில் எழுதுனதை வந்து கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மெட்டாக ஒரு சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் காலேஜுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் வந்து எழுதின இந்த பேப்பரையுமே வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த பேப்பர் தான் வந்து ஹார்ட் காப்பின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடியது வந்து சாஃப்ட் காப்பின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பேப்பரில் ஒன்று எழுதி முடிச்சிட்டீங்க, அவங்க எக்ஸாம் டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்கிறாங்க இல்லை நீங்களே ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு சின்ன ஆன்சராக தான் இருக்கும், ஒரு சின்ன வேல்யூவாக தான் இருக்கும், சரி சின்ன வேல்யூ மட்டும் நீங்கள் இந்த பேப்பரில் மாற்றிட்டீங்க சாஃப்ட் காப்பியில் மாற்றலை, ஏன்னா சாஃப்ட் காப்பி வந்து இமீடியட்டாக சென்ட் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை பார்த்து நீங்கள் இங்கே மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து மால் ப்ராக்டிஸ் கணக்கில் தான் வரும். ஸோ அந்த தப்பை மட்டும் என்றைக்குமே செய்யாதீங்க. எப்போவுமே வந்து ஹார்ட் காப்பியில் என்ன இருக்கோ அதே தான் சாஃப்ட் காப்பியில் இருக்கணும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கணும், அதுதான் யூனிவர்சிட்டியோட ரூல்ஸு. ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாட் காமா கூட எந்த இதுவுமே வந்து சேஞ்சஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேனுவலாக காலேஜ் போய் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா அதே பேட்டர்ன் தான் இப்போ கண்டினியூ ஆகுது. அதாவது ரெகுலேஷன் 2017. ஸோ இந்த ரெகுலேஷன் 13 அப்படின்னு போட்டிருக்கலையே இது வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போவுமே வந்து இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ளஸ் ஏதாவது அரியர்ஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பழைய ரெகுலேஷனில் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் வரும். அதாவது பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து இந்த 10 × 2 20 marks, இந்த 5 × 16 80 marks இந்த பேட்டர்னில் தான் வந்து வரும். மற்றது எல்லாமே வந்து இந்த நார்மல் பேட்டர்ன் தான், 2017 பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் மார்க் அண்ட் டிவைஸ் ரிக்குவயர்மெண்ட். ஸோ மார்க்ஸ், ஸோ என்னென்னா இப்போ வந்து லாஸ்ட் செம் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, ஃபெப்ரில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வராமல் இருந்திருக்கலாம், எல்லாம் மார்க் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரீ எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் பேப்பரில் மேனுவலாக எழுதலாம், ஏன்னா ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் புக்கை பார்த்து ஈஸியாக வந்து எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ அதனால் நீங்கள் ரீ எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்குரிய மார்க்கை வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த இது வந்து டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் எழுதுனது நல்ல மார்க்காக இருக்குது இப்போ கம்மியாகிச்சினாலும் அந்த மார்க் எடுத்துக்குவாங்க, இல்லை இப்போ எழுதக்கூடிய மார்க் வந்து அதிகமாக இருக்குன்னா இதை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்மியாக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த செம் வந்து அவுட் பண்ணி அதை வந்து எழுதிக்கலாம் ஓப்பன் புக்கு பேட்டர்னில். ஸோ டிவைஸ் வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி டு டவுன்லோட் க்வெஸ்சன் பேப்பர் அண்ட் அப்லோட் ஆன்சர் ஷீட். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிவைஸ் வேணும். உங்களுக்கு ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும், இல்லைனா ஒரு டேப் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும் வித் இன்டர்நெட் கனெக்ஷன். ரொம்ப ஹைஸ்பீட் இன்டர்நெட்லாம் தேவையில்லை, ஒரு பேசிக் இன்டர்நெட் ஒரு மொபைல் டேட்டா இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும். எதுக்கும் வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஆன்சரெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நெட்டில் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொபைல் வச்சிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரும், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது மெசேஜ் அனுப்பலாம், உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ உங்கள் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் எக்ஸாம் டைமில், அதுவும் சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும், உங்களால் எல்லா ஐட்டமும் சர்ச் பண்ணி எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லேப்டாப் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டடாக இருக்கும், ஏன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு பக்கம் ஆன்சர் தேடிக்கலாம். ஸோ அதை சென்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லேப்டாப் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் வந்து பயன்படுத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஆன்சர் ஸ்கிரிப்ட். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆன்சர் வந்து டோட்டல் 30 pages தான் வந்து அலோடு, நீங்கள் 32-35 pages எழுத முடியாது, 30 page வரைக்கும் தான் எழுத முடியும், அதாவது 15 A4 sheet. ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேப்பர், இது பின்ன இதுக்குள்ளே வந்து 2 pages இருக்குது, page number 1 and page number 2. ஓகேங்களா. இதே மாதிரி 15 sheet வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த எக்ஸாமுக்கு, அதுக்கு மேலே ஒரு ஷீட் கூட நம்ம வைக்க முடியாது, அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லா ஆன்சர்ஸும் வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா. நம்ம வந்து ரெண்டு சைடு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ரைட் ஆன் போத் த சைடு, இந்த சைடும் எழுதிக்கலாம் இந்த சைடும் எழுதிக்கலாம்.
ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஜ் ஒன், நம்ம பேஜ் ஒன்னுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன் அப்புறம் டூ, அடுத்த இன்னொரு பேஜ் வந்து த்ரீயாக இருக்கும், அப்புறம் ஃபோராக இருக்கும். அந்த பேட்டர்னில் வந்து நம்ம எழுதிட்டு போகலாம். ஸோ ஹைலைட் யுவர் கொஸ்டின்ஸ் ஷோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்சர் அண்ட் கொஸ்டின். அதாவது ஆன்சர் அண்ட் கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து எதாவது சப் பாயிண்ட் எழுதுவோம் இல்லையா, ஒரு சின்ன சின்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு பிளாக் கலரில் எழுதிட்டு ஆன்சர்லாம் ப்ளூ கலரில் எழுதலாம். ஸோ பார்க்கறக்கு வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸாமினர் எவால்வேட் பண்ணும்போது வந்து பார்க்கறக்கு ஓகே, இந்த பையனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நல்லா இந்த மாதிரி மெயின் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஸோ இன்கேஸ் உள்ளே ஏதாவது நீங்கள் இர்ரெலவெண்ட்டாக கொஞ்சம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கணும்னு தோணும். ஸோ ஃபுல்லாக ஒரு ப்ளூவில் எழுதிட்டு இருக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாசி பார்க்க கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காகவே கூட உங்களுக்கு மார்க் கம்மி பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு கலரில் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கெயின் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஆன்சர் வந்து ஸ்கேன் பண்ணுறது. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து நம்ம எழுதி முடிச்ச ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். அதாவது சாஃப்ட் காப்பி ஒன்று கிரியேட் பண்ணணும், ஹார்ட் காப்பி நம்ம எழுதின பேப்பர் அப்படியே வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணுறது வந்து ரொம்பவே கிளியராக ஸ்கேன் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட ரொம்ப ஹை ஹேண்ட் ஃபோனு ஹை ஹேண்ட் கேமரா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு நார்மலான ஃபோன் இருக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் என்னென்னா நீங்கள் ஒரு சன்லைட் இருக்கிற இடம், ஒரு விண்டோ பக்கம், இல்லைனா நல்ல ஒரு டியூப் லைட் ஏதோ ஒன்று போட்டுட்டு நல்லா கிளியராக வந்து எடுங்க. ரொம்ப இருட்டு ரூமில் கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கிற ரூமில் நீங்கள் கேமரா வச்சு எடுத்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஃபோனாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக வராது. ஸோ ஏன்னா ஆன்சர் வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, நீங்கள் அனுப்புன ஹார்ட் காப்பியும் சாஃப்ட் காப்பியும் அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில டெக்ஸ்ட்டு எல்லாம் வந்து கிளியராக விழுகலை அப்படின்னா ஸோ அவங்களால ஈஸியாக வந்து எவல்வேட் பண்ண முடியாது, அதில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு மார்க்ஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஆப்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மொபைல் வச்சு அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு வந்து பிடிஎஃபாக அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நிறைய ஆப்ஸ் எல்லாம் ஆப் ஸ்டோரில் இருக்குது. பட் நிறையா அது வந்து காசு பே பண்ணி பெய்டு வெர்ஷனாக தான் இருக்குது. ஸோ காசு பே பண்ணி இப்போ நம்ம வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ஃப்ரீயாக வந்து நான் வந்து சில இது வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஃப்ரீ ஆப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு மூணு இது இருக்குது. ஆடோப் ஸ்கேன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆஃபீஸ் லென்ஸ் அப்படின்னு மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் டாக் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த மூணு ஆப்புமே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஐஃபோனுடைய ஆப் ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எக்ஸாம் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி எடுத்துகிட்டு ஐயோ எப்படி பிடிஎஃப் எடுக்கிறது, இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடியே இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மூணால் எந்த ஆப்ஸ் நல்லா ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவே நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பிளாட்ஃபார்ம் டு சப்மிட் சாஃப்ட் காப்பி. இந்த சாஃப்ட் காப்பி அதாவது நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடிய இந்த பிடிஎஃபை வந்து நம்ம எதில் அனுப்பணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தந்த காலேஜை பொறுத்தது. ஸோ எய்தர் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜிமெயில் மூலம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் உங்கள் காலேஜ் ஃபேக்கல்ட்டி கிட்ட மட்டும்தான் வந்து நீங்கள் கேட்டாகணும். ஸோ உங்கள் காலேஜில் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மூலமாக தான் நீங்கள் அனுப்ப முடியும். ஸோ என்கிட்ட டீம்ஸ் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, நான் இதில் தான் அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் இதர் எல்லாத்துக்குமே வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதில் தான் பண்ண சொல்கிறாங்கன்னா ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லையா, ஜிமெயில் இருக்குது, எல்லாருக்கும் ஜிமெயில் இமெயில் அக்கௌண்ட் இருக்கும், ஸோ அது மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் காலேஜ் ஃபேக்கல்ட்டி வந்து ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த பிளாட்ஃபார்மில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அனுப்பக்கூடிய அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃப்க்கு வந்து ஃபைல் நேம் அப்படின்னு ஒன்று வைக்கணும். ஸோ நம்ம ஏதோ ஒரு பேர் வைக்க முடியாது. ஸோ நம்ம நேம் இருக்குது, என் பேர் கிறிஸ்டோஃபர்னா கிறிஸ்டோஃபர் டாட் பிடிஎஃப் அப்படின்னு நம்ம வைக்க முடியாது. ஸோ அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு கூட யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து வச்சாகணும். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய 12-digit ரெஜிஸ்டர் நம்பர். நம்ம ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து, அந்த ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹைஃபன், அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் கோட். ஸோ இங்கே சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் சப்ஜெக்ட் கோட் டாட் பிடிஎஃப், இந்த மாதிரி தான் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலில் வந்து நேம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எழுதி வச்ச ஹார்ட் காப்பி இருக்கு இல்லையா, அதை சென்ட் பண்ணணும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாத் லைன்ட் கவர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ஆர்டினரியாக ஒரு ப்ரௌன் கவரோ ஏதோ ஒரு கவர் நம்ம வீட்டில் இருக்கிறது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு கிடையாது. ஸோ கிளாத் லைன்ட் கவர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிளாத் லைன்ட் கவர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் லைன்ட் கவர். ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெளியே வந்து ஒரு பேப்பர் தான், ஆக்சுவலி ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர், ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேண்டேஜ் கிளாத் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப விசிபிளாக லைட்டாக நூல் நூலாக தான் தெரியுது பார்த்தீங்களா.
ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து கிளாத் லைன்டு கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து A4 சைஸுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஸ்டேஷனில் போய் பார்த்தேன், A4 சைஸ் வந்து கேட்டேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த A4 சைஸ்னால் இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ A4 மாதிரியே A4 அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு A4 ஷீட்டை வந்து உள்ளே வச்சு நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பேப்பரே என்னால் உள்ளே வச்சு எடுக்க முடியல அந்த A4 சைஸ் இதில். ஸோ நம்ம ஒரு 15 பேப்பர் மேக்ஸிமம் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த 15 பேப்பர் வந்து உள்ளே வச்சு எடுக்கும்போது கிழியிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு A4 சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு சைஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேங்க. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, இந்த அளவுக்கு ஒரு கேப் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக வச்சு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு யாரோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளும் சரி, நம்ம காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டியில் யாரும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிழிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ யூனிவர்சிட்டிலேருந்து இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, A4 சைஸ் வந்து ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் நான் கடையில் கேட்டதுக்கு வந்து A4 வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, அதுக்குள்ளே வைக்க முடியல. மேபி உங்கள் ஏரியாவில் நீங்கள் எதாவது ஷாப்பில் கேட்குறீங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. நீங்கள் எதுக்கும் இந்த கவர் வாங்கும் போது அவங்ககிட்டே ஒரு எம்டி A4 ஷீட்டு வந்து கேளுங்க, அவங்க தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி மேலே வச்சு பார்க்கலாம், இல்லை உள்ளே வச்சு பாருங்கள் இன்சர்ட் பண்ணி உள்ளே போகுதா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாத் லைன் கவரை வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டு. ஸோ த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஆன்சர் ஷீட் வந்து டைப் பண்ணணும். ஸோ ஏன்னா 15 பேப்பர் இருக்குது. ஸோ அந்த 15 பேப்பரில் வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு பஞ்சிங் மிஷின் ஒன்று இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பென்னில் ஹோல்ஸ் போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இதுக்கு அனுப்புகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஒரு பஞ்சிங் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க எப்படியாவது. ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு ஒன்று வேணும். ஸோ இது வந்து த்ரெட் வந்து இந்த மாதிரி பண்டிலாக தான் தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அளவு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம் முன்னாடியே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன லென்த் வேணுமோ சொல்லிட்டு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நார்மல் வந்து துணி தைக்கிற நூல் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஸ்டேஷனில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க எக்ஸாமினேஷன் த்ரெட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ட்வைன் இல்லைனா த்ரெட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து தருவாங்க. இது ஒரு 10 ருபீஸ் என்னமோ தான் வரும். இது 10 ருபீஸ், அப்புறம் இது வந்து 15 ருபீஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வேணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் காலையில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், மத்தியானம் இன்னொரு எக்ஸாம் எழுதுறேன், நான் சேர்த்து ஒன்றா வந்து ரெண்டுத்தையும் அனுப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் காலையில் இருக்கிறத தனியாக ஒரு கவரில் போட்டு இமீடியட்டாக நீங்கள் சென்ட் பண்ணணும். ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன் மேலே எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து நீங்கள் தனியாக தான் வந்து சென்ட் பண்ணணும். ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் அதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும். மார்னிங் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து அந்த நாள் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஸ்டேப்ளர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அனெக்ஷர் 1 அப்புறம் அனெக்ஷர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்குது, சரிங்களா. நீங்கள் ஒரு 15 பேப்பர் ஆன்சர் வந்து எழுதுறீங்க இல்லையா. ஸோ அந்த பேஜுக்கு மேலே ஃபஸ்ட்டு பேஜாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அனெக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறீங்க. இது உங்கள் காலேஜ்லேருந்து கண்டிப்பாக ஒரு PDF ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, அது எல்லோரும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 7-8 இது வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எதாவது மிஸ்டேக்காக எழுதிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி எக்ஸாம் டைமுக்கு வந்து நீங்கள் போய் வேறு இன்னொரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சேஃப்டிக்கு வந்து கொஞ்சம் பேக்கப்புக்கு ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அனெக்ஷர் 1. ஸோ இந்த அனெக்ஷர் 1 வந்து நான் சாம்பிள் வந்து எழுதியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து காலேஜ் கோடு. ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் கோடு எழுதணும், அதுக்கப்புறமா காலேஜ் நேம் எழுதணும், அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும், அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த கேண்டிடேட் நம்மளுடைய நேம் எழுதிக்கணும், நீங்கள் என்ன டிகிரி அப்படிங்கிறத எழுதிக்கணும், அப்புறம் பிரான்ச் எழுதணும், அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோட் அது உங்களுடைய கொஸ்டினில் இருக்கும் அதை எழுதிக்கணும், அதுக்கப்புறமா எத்தனாவது செமஸ்டர் எழுதுறீங்க அந்த செம்முடைய நம்பர் எழுதிக்கணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், டேட், அப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 25 தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 25 எழுதிக்கலாம். நாங்கள் சாம்பிள் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 25 போட்டுக்கலாம். ஸோ செஷன் எப்போ ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா, அதாவது காலையில் எக்ஸாம் எழுதுறீங்களா ஆஃப்டர்நூனா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்ட் வந்து நம்பர்லேயும் எழுதணும், வேர்ட்ஸ்லேயும் எழுதணும், அதுக்கப்புறமா சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வித் டேட். ஸோ இங்கே சிக்னேச்சர் வித் டேட் அது வந்து கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமா கீழே வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு இருக்கும், பட் அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்காக நீங்கள் விட்றாதீங்க. அதுலேயும் நீங்கள் சில இது டிக் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு நேராக வந்து நீங்கள் டிக் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதை என்டர் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 11 ஏ மட்டும் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் டிக் பண்ணணும், பி மட்டும்னா அது மட்டும். ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணிக்கணும்.
ஓகே இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 11ல் வந்து ஏ இருக்குது. அந்த ஏக்குள்ளேயே வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 11ல் ஏ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏல வந்து இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து சப் டிவிஷன் 1, 2 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ 2 டிவிஷன் மட்டும் இருக்கலாம், இல்லை 3 டிவிஷன் இருக்கலாம். ஸோ எத்தனை டிவிஷன் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 11A வந்து 1 செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அதேமாதிரி 12A வந்து 1 and 2. ஏன்னா இதில் வந்து 2 டிவிஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கிறேன், இது வந்து எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ நீங்கள் லைவாக வந்து எக்ஸாம் எழுதும் போது வந்து இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஷீட்டுடைய பேக் சைடில் வந்து எதுவுமே எழுதக்கூடாது. அனக்ஸ் 1க்கு பின்னாடியே வந்து இந்த மேன்சர் எழுத ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது பின்னாடி எதுவுமே நீங்கள் எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பேப்பர் இது இருக்கணும். இதுக்கு பின்னாடி நீங்கள் எழுதக்கூடிய நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்க இல்லையா, நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பேஜாக தான் இருக்கணும், ஓகேங்களா? இந்த பேஜுக்கு முன்னாடி வந்து இந்த பேஜை இங்கே வச்சு இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டை வச்சு டைப் பண்ணிடணும். அதாவது நீங்கள் அது கூட அந்த A4 ஷீட்டு 15 பேஜ் இருக்குன்னா 15 பேஜுக்கு முன்னாடி இந்த பேஜை வச்சுட்டு இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து டைப் பண்ணி இதுதான் வந்து ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணணும், சாஃப்ட் காப்பி இதை தான் வந்து ஸ்கேன் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனெக்ஸ் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அனெக்ஸ் 2 எப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் அனெக்ஸ் 2, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அனெக்ஸ் 2 வந்து கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து எழுதணும். கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும் உங்களுக்கு கோடு, அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் யூஜியா பிஜியா அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் த எக்ஸாம் எழுதிடுங்க. செஷன் வந்து 4:00 ஆஃப்டர்நூனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் நேம், அப்புறம் பிரான்ச்சோடைய நேம், சப்ஜெக்ட் கோடு, அப்புறம் சப்ஜெக்ட் நேம், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. இது ஒரு சாம்பிளுக்காக தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து 2 இது வந்து நம்ம காலேஜுக்கு தான் சென்ட் பண்ண போகிறோம். நம்ம யாருமே வந்து டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ண போகிற கிடையாது, அவங்கவுங்க காலேஜுக்கு தான் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பிரின்ஸிபல் இல்லைனா டீனுக்கு தான் சென்ட் பண்ணணும். ஸோ டு த டீன் ஆர் பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்கள் காலேஜுடைய நேம் அதோட ஃபுல் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து ஃப்ரம் உங்களுடைய அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் நீங்கள் எங்கே இருந்து அனுப்புகிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கணும் இல்லையா இந்த கிளாத் லைன்டு கவர், இந்த கிளாத் லைன் கவர் மேலே இது வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இது வந்து இப்படி ஃபுல்லாக இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏ ஃபோர் சைஸ் தான் நம்ம வாங்க போகிறோம், சின்ன சைஸ் கவர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கம்மு இல்லைனா ஃபெவிகோல் ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இல்லை அடிஷ்னல் சேஃப்டிக்கு வேணால் நீங்கள் செலோ டேப் வந்து சுற்றியில் வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், இது நல்லா பேஸ்ட் ஆயிரும், ஓகேங்களா? இதை வந்து வெளியே வைக்கிறதுக்கு அனெக்ஸ் 2 வந்து கிளாத் லைன் கவரில் வெளியே வச்சு ஓட்டுறதுக்காக இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் எழுதினக்கூடிய ஹார்ட் காப்பி பேஜஸ் எல்லாமே வந்து உள்ளே டைப் பண்ணி உள்ளே வந்து வச்சு இதையும் வந்து ஒட்டிடணும். இதையும் வந்து நல்லா கம் போட்டு ஒட்டிடுங்க, இல்லை செல்லோ டேப் வச்சு இங்கே வெளியே வந்து ஒட்டிடுங்க, சரிங்களா? இதை தான் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேட்ச் மெத்தட். ஸோ என்ன மெத்தடில் வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அனுப்பலாம், இல்லைனா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம், இப்படி இல்லைனா வந்து கொரியர் மூலமாக அனுப்பலாம். அதாவது ஸ்பீட் போஸ்ட் அண்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் ரெண்டுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ ஸ்பீட் போஸ்ட்னா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், அதுக்கு ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரெஜிஸ்டர் போஸ்ட்டுங்கிறது ஆர்டினரி ஸ்பீடில் தான் வந்து போகும். ஸோ கொரியர் வந்து அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க ஒரு ஸ்பீடில், ஸோ அவங்க ரேட் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்தியன் போஸ்ட்டை கம்பேர் பண்ணால் கொரியர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவோட அவைலபிலிட்டி பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஏரியாவிலேருந்து எந்த கொரியருமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீட் இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்பி ஆகணும். இல்லை உங்களுக்கு 2-3 கொரியர்ஸ் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முன்னாடியே நீங்கள் வந்து கேட்டு வச்சுருங்க. ஸோ உங்களோட டைமிங்லாம் என்ன அப்படின்னு கேட்டுக்கங்க. ஏன்னா இப்போ கொரோனா லாக்டவுன் டைமிங் இருக்குது. ஸோ அவங்க எந்த மாதிரி டைமிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன டைம் கொடுத்தா எப்போ போய் சேரும், எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து விசாரிச்சு வச்சுக்கோங்க உங்க ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம் அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃப்ரீ மைண்டடாக போய் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக போய் வந்து விசிட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சொல்ல நான் வந்து காலேஜே வந்து வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, நான் 10 அடி நடந்தாலே வந்து காலேஜ் போயிடலாம், எல்லாம் ஒரு 1-2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, நான் டேரெக்டாகவே இப்போ கொடுத்துடலாமே, எதுக்கு தேவையில்லாமல் கொரியரில் போய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்தது வந்து இதுதான் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கொடுக்கவே கூடாதுங்கிறதான் ஸ்ட்ரிக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாமுடைய டைம் டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4:00 அதாவது காலையில் ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸாம் எப்போ அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ரிசீவிங் டைம் அதாவது 9:00 9:30 கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து வந்துடும். ஸோ 9:30 வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகேங்களா 9:30 to 12:30 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ 3 ஹவர்ஸ் 12:30 முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ 12:30 to 1:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அதை PDF-ஆக ஜென்ரேட் பண்ணி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து ரீநேம் பண்ணி உங்களுடைய ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அவங்க சொன்ன மீடியம் மூலமாக கூகுள் கிளாஸ் ரூம் இல்லைனா டீம்ஸ் இல்லைனா ஜிமெயில் மூலமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும். இது வந்து 1 ஹவருக்குள்ளே நடந்தாகணும். ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா 2 to 2:30 வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு 2:30 to 5:30 வரைக்கும் டைம் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறது வந்து 5:30 to 6:30 ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸில் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்தே வந்து ஒரு PDF மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், அதுதான். ஸ்டெப் 2 வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும். டிஃபால்ட்டாக வந்து பென்னு பென்சில் அதெல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. பட் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு நீங்கள் அடிஷ்னலாக வாங்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கிளாத் லைன் கவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறமே நான் அனெக்ஸ் சொன்னேன் இல்லையா, அனெக்ஸ் 1 and 2 அப்படிங்கிறது, அது வந்து பிரிண்ட் அவுட் ரொம்பவே அவசியம். ஸோ மற்றதெல்லாமே வந்து நீங்கள் கால்குலேட்டர் ட்ராயிங் ஷீட் இதெல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதான், எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி சொன்னதான் அந்த டைமுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க காலேஜோடைய அந்த சொன்ன பிளாட்ஃபார்ம் மூலமாக. அனெக்ஸ் 1 அப்படிங்கிறத வந்து எங்கே வைக்கணும், 2 அதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. A4 சைஸ் பேப்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 30 pages தான் நம்மளுடைய லிமிட்டு, அதை தாண்டி யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஆஃப்டர் எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது டிஸ்பேச் பண்ணுறது தான். ஒன்று சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. ஸோ இது முடிச்சிட்டோன்னா எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதர் நீங்கள் PDF அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கொரியர் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல, இந்த பேப்பர் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, அப்படி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இமீடியட்டாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும் இந்த எக்ஸாம் டைமில் வந்து. ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டில் தான் வந்து படிக்கிறோம். ஸோ ஒரு டெமோ மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஓப்பன் புக் எக்ஸாமை பற்றி. ஸோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.